ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புமா கிச்சன். நல்லா மொறு மொறுன்னு சிக்கன் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் கூட எடுத்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கலருக்கு வந்துட்டு நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்துட்டு நல்லா கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக தான் இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு சேர்க்கறதுனால நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன் அளவுகள் எல்லாமே. நீங்கள் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் அளவுகளை மாற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். சிக்கனில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி தண்ணியும் தெளித்து நம்ம பிசையக்கூடாது. சிக்கன் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. நல்லா பிசைஞ்சிக்கலாம். தயிர் போட்டிருக்கோம், அதே மாதிரி லெமன் ஜூஸ் போட்டிருக்கோம். அதனால் அதில் இருக்கிற ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும் பிசையறதுக்கு. எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்காது. தேவைப்பட்டால் வேணால் ஒரு ட்ராப் இல்லைன்னா 2 ட்ராப் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். நல்லா ஊர்ந்ததுக்கப்புறமா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு வெளியில் வச்சாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜரில், நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு 1/2 அன் அவர் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா உப்பு காரெல்லாம் பிடிச்சி பொறிக்கும்போது நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நார்மல் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். தயிர் ஆட் பண்ணியிருக்கனால உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி அரிசி மாவை ஆட் பண்ணியிருக்கனால வெளியில் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது சிக்கனை எண்ணெயில் போட்டோன்னுமே நம்ம திருப்பி விட்டுறக்கூடாது கரண்டியை வச்சு. அப்படி செஞ்சோம் அப்படின்னா இந்த மசாலாலாம் எண்ணெயிலே நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்போ 1 நிமிஷம் நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம், எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பை வந்துட்டு மீடியமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. போடும்போது ஹையில் வச்சுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா, எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்துட்டு மீடியமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க கேட்டாங்கன்னா நம்ம கடைகளில் வாங்காமல் இது போல் ஆரோக்கியமாக வீட்லேயே செஞ்சு கொடுங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.